ராஜேஷ், ராஜேஷ் வந்து கொஞ்சம் டென்ஷன் டைப்னு கேள்விப்பட்டிருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவார், டக்குன்னு கோவம் வந்துடுவானே. ஆனால் கலைஞர்களுக்கு அது வரணும், வந்தால் தான் அந்த கலைஞர்கள். ஆனால் ஒரு அளவு மீறி போகக்கூடாது. ஆனால் அவர் திறமை அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு, நம்மளை ரசிக்க வைக்கிது. இன்னைக்கு அபூர்வ சாதகர்கள் பட்டையை கிளப்ப போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். ஆரம்பிச்சது முடியட்டும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஏதோ பழக்க தோசத்தோம் நிறைய பேசுகிறேன். எங்கள் அப்பா நிறைய சொல்லிக்காக பழசை போய் பழக்க முடியாது. தமிழ்நாட்டில் கிரிக்கெட் நடத்த போனாலும் யாருமே பார்க்க முடியல. ஆமாம், மாஸ்க் போடாமல் எந்த பூஜையை பார்த்தாலும் பொக்கே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க ரெக்கப்படல, யார் யாரோ எத்தனை நிகழ்ச்சியோ காபடி படம் மேல மேல போயிட்டே இருக்காங்க. ஆமா, அப்படி சொல்லலாம். அடுத்தது நம்ம இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த டீம் என்னடா? ஆப்ரேஷன் ஏ. ஆப்ரேஷன் ஏ தான் எதாவது நினைக்கிறீங்களா? தியேட்டர்ல ஏ போட்டு ரவுண்ட் போட்டிருக்கோம், அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? இல்ல, நிறைய பேர் வந்திருக்காரு, அதுல இவரை பத்தி சொல்லா ரொம்ப பெருமையா இருக்கும். அப்பா அவருடைய பெரிய ஃபேன் சொல்லலாம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல நம்ம கேப்டன் சார் வாங்க. நீங்க போக தேவையில்லை. அப்படி என்னடா சொல்ல போற? அன்னைக்கு நான் கடன் வாங்கினேன் உங்ககிட்ட 500 ரூபா, அதை பத்தி மக்களுக்கு தெரிய உண்மையை தான் சொன்னேன், வேற என்னத்தான் சொன்னேன், தெரியாத விடு.
நம்ம கூட இங்க ஆபரேஷனுக்கு பாகிஸ்தான் போறமே, அதுல நீங்க டீம் ரெடி பண்ணீங்களா? யாராவது வர்றாங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம், அந்த மனுஷனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. டைலாக் இல்லாம ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாரு, மைக்கு கேமரா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாரு, நம்ம எல்லாம் வீட்டுக்கு போயிருவோம். அவரு தானே வர சொல்லுங்க. பாத்து ரொம்ப நாள் ஆச்சு தம்பி, வாங்க நீங்க சாங் கூட சொல்லிக்கிட்டே புடிடா. ஆட்டங்காளி படுதாக்காளி தீர்க்காளி வாடா என் தக்காளி. Oh, no, 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 no. ஆதாயம் மட்டி பாழைக்க பற்றி உடம்ப பிச்சி பொட்டுதம் பற்றி ஆதாயம் விடுகட்டி பாழைக்க பற்றி உடம்ப பிச்சி பொட்டுதம் பற்றி. யாராமே டிசிப்ளினே இல்லாம டிபார்ட்மெண்ட் ரூம்ல லூஸ் தான் மாடிட்டு இருக்கான், யாரும் கேட்க மாட்டீங்களா? எதிர்பார்க்கலாம் டேய் மடையா, கொஞ்சம் திரும்பி பாருடா. எல்லாரும் பண்ணிக்கணும். அவரை பத்தி சொல்லலாம், நிறைய நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். நிறுத்துடா, உன்னை அடிச்சா உத்தரப்பிரதேசம் இல்ல உளுந்தூர்பேட்டில இருந்து கூட யாரும் காப்பாத்தர மாட்டாங்க. முதல்ல திரும்பி பாருடா, யாரு வந்திருக்காங்க? ஆபரேஷன் ஆபரேஷன் அப்படி சொல்றீங்க. நர்ஸ் இல்ல, டாக்டர் இல்ல, அட்லீஸ்ட் வார்டு பாய கூட காணோம். தம்பி ஆபரேஷன் எல்லாம் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்காங்கடா. யாரா இவன், எந்த ஆபரேஷன் பத்தி சொன்னா இவன், எந்த ஆபரேஷன் பத்தி கேக்குறான்? நாங்க சொல்றது பாகிஸ்தான் பத்தி ஆபரேஷன் சொல்லிட்டு இருக்கோம்டா. போயிட்டா ஆபரேஷனுக்கு நம்மளோட காஷ்மீர் வர போற அதிகாரிய யாருன்னு சொல்லுங்க சார். ரொம்ப எக்ஸைட்மெண்டா, எதிர்பார்ப்பா, ஆர்வமா, சோகமா, கவலையா, சிரிப்பா, அழுகையா, எல்லாமே இருக்கு சார். முடியல, போன வாரம் தான் காஷ்மீர் போயிட்டு வந்தேன். நீங்க என்னடா காஷ்மீருங்க? நம்ம சவுத் ஆப்பிரிக்கா தான் போகணும். சவுத் ஆப்பிரிக்கால ஏதோ ஓமிக்ரான் வருதுங்கிறாங்க. ஓமிக்ரான் வந்தாலும் சரி, அமெரிக்கான் வந்தாலும் சரி, நம்ம சவுத் ஆப்பிரிக்கா போயா சார்? புள்ளியாகணும் சொல்லுங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் டாலி மாஸ்க் போடாம சுத்திட்டு இருக்காங்க, எனக்கு நியூஸ் வச்சு. அவ்வளோ பிடிக்கா கண்டிப்பா தாதா சவுத் ஆப்பிரிக்கா போவேன். அவனுக்கு பாஸ்போர்ட் இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா போறதுக்கு பாஸ்போர்ட் இருக்கா? ஜெய் நான் சொல்லட்டுமா? ஆபரேஷன் ஆபரேஷன் சொல்லிட்டு நீங்க வாட்டு உங்க ஃபேமிலியோட டூர் போற பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நம்ம ஆபரேஷனுக்கு வாங்கடா. தம்பி குழந்தைகளா ரொம்ப அட பிடிக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா போகணும், சவுத் ஆப்பிரிக்கா போகணும் சார். நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா அது நடக்கும். நீங்க அதெல்லாம் பார்த்து போனா ரெண்டு பேர் அது ஸ்கூல்லாம் பார்க்க என்னடா சரவணா ஸ்டோர் கூட இந்த கிறிஸ்மஸ்க்கு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ண போவாங்க. அந்த டைம் அவங்கள ஆதாரத்தோட மாஸ்க் போடாம எல்லாருமே தூக்கிடலாம். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க தம்பி? அப்ப பர்ச்சேஸ் பண்ண போனோம்னா நல்ல ட்ரெஸ் ஆடுங்க. ஆனா என்கிட்ட காசு இல்லை, மக்கள் கூட்டமா இருக்கிற இடத்துல போய் நம்ம கடவுள் வாழ்த்து பாடுவோம், அங்க எல்லாரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிப்பாங்க. அப்ப யாரும் மாஸ்க் போறதா அப்படிங்கிறாங்களோ அப்ப அவங்கள கையும் கிளமா பிடிச்சிடலாம். எப்படி நம்ம ஐடியா? நல்ல ஐடியா தான் தம்பி. ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி கஷ்டமான ஐடியாலாம் கொடுக்காத, ஏன்னா எனக்கு கடவுள் வாழ்த்து தெரியாது. கடவுள் வாழ்த்து தெரியாதா? கடவுள் வாழ்த்து தெரியலனா நான் அப்படின்னு சொல்லித்தரேன்.
அது எப்படிதோ எல்லாருக்குமே எல்லாருக்குமே சொல்லி காட்டு. கடவுள் பார்த்து தானே உனக்கு தெரியுமா? நீராடும் கடலோடு தனில மலந்த கேளிலொழுகும் சீராரும் வதனம் என திகழ் பரத கண்டம் இவ்வளவுதான் கடவுள் வாழ்த்து. இது கூட தெரியாம இருக்கீங்க. நம்ம நம்ம மாநிலத்துல அப்படியே பாட்டோட அப்படி சேர்த்துட்டா முடிஞ்சது. அந்த வாடா மச்சி வாழைக்காய் பச்சி அதை போட்டா நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. அது டிஆர் சார் நீங்க தான் பாடணும். பாட்டா வேற பாடு இருக்கும், பாடுங்க. நான் பாட ஆரம்பிச்சுன்னா போயிட்டே இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்ல சார், பாட்டு பாடிட்டே இருப்பேன், பேசிட்டே இருப்பேன். கேப் இருந்தா கூட அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிட்டே இருப்பேன். இப்படி நடந்துகிட்டு இருப்பேன், அப்படி பேசிட்டு இருப்பேன். கேமரா பார்ப்பேன், உங்களை பார்ப்பேன், அவரை பார்ப்பேன். எங்களை பார்த்தா உங்களுக்கு போலீஸ் மாதிரி தெரியலையா? இதை பார்த்தா என்ன வடபழனியில 500 ரூபாய்க்கு நாங்கள் காஸ்டியூம் வாங்கிட்டு வந்து பாட்டின மாதிரியா இருக்கு? என்ன மாதிரி பேசுற போலீஸ் ஸ்டேஷன்ல நீ மாஸ்க் போடாம இருக்கீங்க, நாங்க ஒண்ணு என்ன பண்றது? எதிர்பார்க்கலா? எதிர்பார்க்கல. கொஞ்சம் திருந்து நினைச்ச, ஏ கொஞ்சம் மருந்து நினைச்ச, உன புடிச்சு ஜெயில போடலாம். அம்மா தங்கச்சி, நாங்க ரெடி பண்ணிருக்க ஆபரேஷன், நீ அதுக்கு மெயின் கான்செப்ட். உன்னை பார்த்தா வெளியில ஸ்டேஷன் இல்ல, இட்டு விக்குமே ஈஸ்வரி அந்த பொம்பளை தானே நீ? நான் யாருன்னு தெரியுமா? யார் மணி? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரோட மனைவி நான். அம்மா கடல ஒண்ணு சொல்றேன், பாகிஸ்தான் தீவிரவாதியினால் அனுப்பப்பட்ட குண்டு தானே நீங்க? எப்படி சொன்னா சொல்லியா கூட அழகு. ஆமா வீட்டுல எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை விட உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதா கால அடிபட்டு இருக்கு, இது கண்டிப்பா அந்த பாகிஸ்தான்கார செஞ்சதா இருக்கும். அவனை புடிச்சு நான் அடிச்சு மூஞ்சி உடைச்சு அவனை கூட கொஞ்சம் சேர்க்கறேன். போலீஸ்கார மனைவினவனா எப்படி பயந்தாங்க பார். நவருங்க நவருங்கப்ப பெருக்கணும். அப்படியே போலீஸ்காரனோட அப்படி பயப்படுறீங்க? ஒரு போலீஸ்காரன் பயப்படலாமா? தைப்பொங்கல், சித்திர திருவிழா, மாரியம்மன் கோயில் திருவிழா எல்லாமே சேர்த்து வச்சுங்க. வணக்கம், நன்றி. கண்ணாடி